தங்கும் விடுதிகளில் மற்றும் மசாஜ் சென்டர்களில் உள்ளிட்ட பல இடங்களில் பாலியல் தொழில்கள் ஈடுபட்டு வந்த 14 கேரள பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமாக இருக்குது. இதனால அங்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் வருகை புரிந்துட்டு வராங்க. இதனால அங்கு ஏராளமான தங்கும் விடுதிகள் மற்றும் மசாஜ் சென்டர்களும் நிறையவே இருக்குது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தங்கும் விடுதிகள் மற்றும் மசாஜ் சென்டர்கள்ல பாலியல் தொழில் நடைபெற்று வருவதாக அந்த மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளருக்கு பொதுமக்கள் சில பேர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. புகாரோட அடிப்படையில சம்பந்தப்பட்ட விடுதிகள்ல மற்றும் மசாஜ் சென்டர்கள்ல காவல்துறையினர் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அதுல கேரள பெண்கள் உள்பட 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் அவங்களிடமிருந்து செல்போன்கள், சொகுசு கார்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருது. விசாரணை செஞ்சதுல இவங்களுக்கு தெரிய வந்த திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய அந்த பாலியல் தொழிலுக்கு அங்க இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் இல்லனா அந்த ஊர் பெரிய தலைவர்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரதா தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.